ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயூ கவுன்சிலிங்ஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் சம்மந்தமாக எந்த ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, எத்தனை காலேஜ் இருக்குது, அப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் நீங்கள் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூன்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 காலேஜ் இருக்குது, சரியா? அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி உறுப்பு கல்லூரிகள் சொல்கிறோம், சரியா? டிஎன்ஏயூவோட உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து மொத்தம் 18 காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரியா? கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது, சரியா? இது எல்லாமே வந்து வித் ஃபோன் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜுக்கு இருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிள்ளிக்குளம், அதாவது தூத்துக்குடியில் இருக்குது. அதுக்கப்புறம் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச், சரியா? திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, சரியா? திருச்சியில். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ் உங்களோட, அதாவது எஜுகேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருவண்ணாமலை, சரியா? இது ரொம்ப முக்கியமான காலேஜ். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுக்கோட்டையில் இருக்குது, இது ரொம்ப முக்கியமான காலேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தஞ்சாவூர், அதாவது ஒத்தநாடு காலேஜ்னு சொல்லுவோம், ஒத்தநாடு தஞ்சாவூரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர்லேயே இருக்குது. ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெரியகுளம் தேனியில் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் விமன் மட்டும், சரியா, சேரணும்னா இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதாவது திருச்சிராப்பள்ளி, இது ஒரு காலேஜ் திருச்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம், அங்கேயும் ஒரு காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது, சரியா? நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிவகங்கையில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கரூரில் இருக்குது, சரியா? இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறதுலாம் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ண காலேஜஸ், சரியா? இந்த காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 18 காலேஜ் இருக்குது. இதிலெலாம் நீங்கள் வந்து அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி காலேஜ் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த 18 காலேஜுக்குள்ளே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அட்லீஸ்ட் நீங்கள் எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பிசி இல்லை எஸ்சி எஸ்டி இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் 180 அண்ட் எபோவாவது நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்பி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு நான் சொல்கிறேன், சரியா? நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். அதனால் எந்த அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் நீங்கள் நம்மளே எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் 180 இல்லை 185க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், ஏன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.